உலகம் சுற்றும் வர்ணம் FM. ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றும் வர்ணம் FM வார நாட்களில் இரவு 10 மணிக்கு. செவ்வாயில் தண்ணீர் உள்ளதா, அங்கு உயிரினங்கள் வாழ முடியுமா என்பது பற்றி ஆராய நாசா கியூரியோசிட்டி ரோபோ விண்கலத்தை அனுப்பி வைத்தது. கியூரியோசிட்டி எடுத்த புகைப்படங்களில் ஒன்றில் விலங்குகளின் தொடை எலும்புகள் போன்ற தோற்றத்தில் பொருட்கள் சில காணப்பட்டுள்ளன. இது குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்ட நாசா இது வெறும் பாறைதான் என விளக்கம் அளித்துள்ளது. செவ்வாயில் உயிரினங்கள் வாழ்ந்திருக்க கூடும் என யோகங்கள் எழுந்த நிலையில் அப்படி வாழ்ந்திருந்தால் கூட அவை நுண்ணுயிர் போன்ற சிறிய உயிரினங்களாகத்தான் இருந்திருக்க கூடும் என நாசா விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். ஐஸ் பக்கெட் சேலஞ்சை அடுத்து பலவித சவால்கள் வந்துவிட்டன. இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கிடையே கடும் போர் இடம்பெற்று வருவதால் காசா பிரச்சினை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ரபிள் பக்கெட் சேலஞ்ச் என்ற சவாலை அறிமுகப்படுத்தியுள்ளார்கள் அந்நாட்டு மக்கள். தலையில் கொட்டிக்கொள்ள ஐஸ் தண்ணீர் அங்கு கிடையாது என்பதால் கட்டிட இடிபாடுகளில் உள்ள புழுதி, மணல் மற்றும் கற்களை சேர்த்து தலையில் கொட்டிக்கொள்கிறார்கள். இரும்பு கம்பி ஒன்று வலப்பக்க தலையில் குத்தி இடது பக்கத்தின் வழியே வெளியில் வந்தும் உயிர் பிழைத்துள்ளார் நபர் ஒருவர். இந்த அதிசய சம்பவம் சீனாவில் இடம்பெற்றுள்ளது. இப்போது இந்த நபர் மருத்துவமனையில் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறாராம். சாதாரணமாக ஆப்பிள் நிறுவனம் தன்னுடைய புதிய தயாரிப்பை எவ்வாறு இணையத்தில் விளம்பரப்படுத்துமோ அதே போன்று தனக்கு மகன் பிறந்ததையும் ஆப்பிள் ஸ்டைலில் விளம்பரப்படுத்தியுள்ளார் ஆப்பிள் நிறுவனத்தின் முன்னாள் ஊழியர் ஒருவர். இதற்காக தனியொரு வெப்சைட்டையும் உருவாக்கியுள்ளார் இவர். உலகம் சுற்றும் வர்ணம். கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டி நியூயார்க் நகரில் நடைபெற்று வருகிறது. இதில் மரியா ஷரபோவா மற்றும் சிமோனா அலப் ஆகியோர் 3வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். உலகம் சுற்றும் வர்ணம். தனுஷ் விஜய் ஆண்டனிக்கு அடுத்து விஷால் தயாரிப்பாளராக வடிவெடுத்துள்ளார். விஷால் சொந்தமாக ஆடியோ லேபிள் நிறுவனம் ஒன்றை ஆரம்பித்துள்ளார். இந்த நிறுவனம் வெளியிடும் முதல் இசை பூஜை திரைப்படத்தின் இசையாகத்தான் அமைய உள்ளது. இந்த திரைப்படம் தீபாவளி வெளியீடாக வரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய விருது பெற்ற நடன இயக்குனர் தினேஷ் கதாநாயகனாக அறிமுகமாகிறார். பாகன் திரைப்படத்தின் இயக்குனர் அஸ்லம் தயாரிக்கும் இந்த படத்தை காளி ரங்கசாமி என்கின்ற புதுமுக இயக்குனர் இயக்குகின்றார். நடன இயக்குனர் தினேஷ் இதுவரை 130க்கும் அதிகமான திரைப்படங்களில் நடன இயக்குனராக பணியாற்றியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய உலகம் சுற்றும் வர்ணம் தொகுப்பு நிறைவடைகின்றது. உலகம் சுற்றும் வர்ணத்தின் ஒலிப்பதிவை வர்ணம் FM-இன் Facebook மற்றும் YouTube தளங்களில் நீங்கள் கேட்கலாம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நான் கிருஷ்ணி. உலகம் சுற்றும் வர்ணம் FM. ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றும் வர்ணம் FM வார நாட்களில் இரவு 10 மணிக்கு.